Welcome to the Human Expert. I will. I am your Pandey, a psychological counselor. Yes. டெய்லி இந்த நாசிஸ் சைக்காலஜி அப்படிங்கிற அந்த ஷோவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி நிறைய பேர் வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்காங்க ஸோ தட் அதுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு லைஃப் சிம்பிள் லவ் சிம்பிள் போகிறத வச்சு யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தட் அதை நான் வந்து நிறைய விஷயங்கள் நான் படிக்கிறேன் அதை தெரிந்து கொள்கிறேன் ஆனால் நிறைய பேர் வந்து ஒரு ஒன் லைனில் வந்து ஏதோ ஒரு உங்களுடைய பிரச்சனையை ஒரு ஒன் லைனில் சொல்லிவிட்டு இதுக்கு சொல்யூஷன் கொடுங்கன்னு வந்து பல பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக அதை வந்து அனலைஸ் பண்ணாமல் கொடுக்க முடியாது ஓகே இது ஏதோ வந்து ஒரு சமையல் செய்கிற மாதிரி இல்லை ஓகே சமையலில் சாம்பாரில் உப்பு கூட்டி போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடிய விஷயங்கள் இல்லை இது முழுக்க முழுக்க ஹீலிங் ஓரியன்டான விஷயம் அப்படிங்கிறதுனால சைக்கலாஜிக்கலாக அதை நம்ம அனலைஸ் பண்ணி சைக்கலாஜிக்கல் ஓரியன்டான ஒரு செக்ஷன் அப்படிங்குறதுதான் நீங்கள் தான் அது சரியாக இருக்கும் பட் தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் இவ்வளோ தூரம் எனக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ்ப்பா ஏன்னா இந்த ஒரு போராட்டம் அப்படிங்கிறது வெறும் ஒரு பதினஞ்சு வியூ இருபது வியூ போய்கிட்டு இருந்தேன் நம்மளுடைய சேனல்ங்கிறது இன்றைக்கு ஒன் பாய் ஒன் கே ஒன் பாயிண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் கே இந்த அளவுக்கு போகுது அப்படின்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு எனக்கும் என்னுடைய எப்பயுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பெற்ற ஒரு ஆளாக நான் இருப்பேன் தட்ஸ் அ மேட்டர் ஸோ அதனாலே டெய்லி வீடியோ போகிறதுக்கு ஐ வில் ட்ரை டு மேக் தட்ஸ் அ மேட்டர் அதேமாதிரி நிறைய செக்ஷன் வந்தாலும் கூட ஈவன் மிட் நைட்டில் கூட செக்ஷன் வந்தாலும் கூட ஐ எம் ரெடி டு அக்செப்ட் ஓகே அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நான் ஃபிக்ஸ் பண்ணி போகிறதுக்கான மிக முக்கியமான காரணங்கிறது இட்ஸ் ஆல் அபவுட் த கிராட்டிட்யூட் ஓகே யூ ஸோ மச் இதில் இப்படி தான் நம்முடைய கிராட்டிடியூடை காட்ட வேண்டியது இந்த மேட்டர் ஓகே ஸோ லட் அஸ் ஃபார் த ஹீலிங் மெத்தட்ஸ் நம்ம எத்தனையோ விஷயங்கள் செய்கிற வந்தோம் யோகா இந்த மெடிடேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மீன்ஸ் இந்த சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்பாற்பட்டு பல விஷயங்களாக இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு நாசிஸ்டை ஹேண்டில் பண்ணுற அளவிற்கு வந்து வலுவான விஷயங்களா அது வந்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து எயிட் ஓ கிளாக் வரைக்கும் நான் வந்து ஒரு யோகா செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னோடய மைண்டுங்கிறது ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது என்னுடைய வாழ்க்கையை வேறமா நான் புரிஞ்சுக்கிறேன் ஸோ தட் கேன் ஐ ஏபிள் டு ஹேண்டில் த நாசிஸ்ட் அவரோட நேரடியாக என்னால் ஹேண்டில் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற விஷயமா அந்த மாதிரியான விஷயங்கள தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஒரு வேலை இது அப்படின்னா அதை எப்படி வந்து அது வேறு மாதிரி இப்படி பண்ணுறது ஒரு வேலை இல்லைன்னு சொன்னால் வேறு எந்த மெத்தட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு உண்மையிலேயே ஹீலிங் பண்ணக்கூடிய இதிலிருந்து வெளில வருவதற்கான அதாவது மனசெலவில் இருந்து இதில் வெளில வருவதற்கான வழிகளை காட்டும் அப்படிங்கிற விஷயத்த இன்றைக்கு டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் ஓகேவா பத்தலாமா யா தி ஃபஸ்ட் திங் யோகா அண்ட் மெடிடேஷன் யோகா பற்றி நீங்கள் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியதுங்கிறது அஃப்கோர்ஸ் எஸ் அது நம்மளுடைய நேரடியாக நம்மளுடைய இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மூலமாக நம்மளுடைய நரம்பு மண்டலங்களை வந்து வலுப்பெற செய்யும் அதில் மாற்றம் இல்லை ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூவாக அந்த யோகாலாம் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஒரு சிக்ஸ் டி எயிட் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டூ ஹவர்ஸ்லாம் செஞ்சுட்டு இருந்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அதில் மாற்றம் இல்லை ஃபிசிக்கலாகவும் சரி அஃப்கோர்ஸ் எஸ் நம்மளுடைய மென்டல் ஓரியன்டான அந்த ஹார்மோன்ஸ் ஒரியன்டான விஷயங்களும் சரி அதெல்லாம் ரெகுலேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னும் ரிசர்ச் பண்ணப்படாத சில தியரிஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது யோகாங்கிறது ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குது பட் மேட்டர் இஸ் ஒரு ஆறு மணிலேருந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக நம்ம பேச வேண்டியிருக்குது ஒரு ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் நான் யோகா செய்கிறேன்ப்பா பயங்கரமாக நான் யோகா செய்றேன் ஓகே ஈவினிங் வந்து ஈவினிங் சிக்ஸ் டு எய்ட்டு நான் செய்கிறேன் மார்னிங் சிக்ஸ் டு எய்ட்டு நான் செய்கிறேன் எட்டு எட்டே ஹாலுக்கு வந்து அப்படியே நம்மளுடைய என்ட்ரி நம்மளுடைய லைஃப்பில் வராங்க ஏன்னா எப்பயுமே அவங்க லேட்டாக தான் எழுந்திருப்பாங்க லேட்டாக எழுந்திரிச்சி வர்றாங்க வந்துட்டு நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த எட்டு மணிலேருந்து எட்டரைக்குள்ளே நம்மளுடைய இந்த ரெண்டு மணி நேரம் நாம் செய்த எல்லா விதமான விஷயத்தையும் ஒரே ஒரு கேள்வியினால் ஒரே ஒரு பிளேமிங்னால் ஒரே ஒரு டார்ச்சர்னால் எல்லாத்தையும் சுக்குநூறாக அவர்கள் உடைத்து விடுகிறார் இல்லையா ஒரு ப்ராக்டிக்கலாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி நம்மளுடைய உடம்பை வளர்த்து எந்த விதமான விஷயங்களை செஞ்சு அவங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நின்னாலும் கூட அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது மேலும் மேலும் எனக்கு பயங்கரமான ஒரு செல்ஃப் டவுட்டை வந்து க்ரியேட் பண்ணி நான் வந்து நினைக்கிறதுங்கிறது சரியாக தப்பாங்கிற அளவுக்கு நான் வந்து ரொம்ப உடைந்து போய்விடுறேன் இல்லையா இந்த மாதிரி தான் அந்த நாசிஸ்டினுடைய மிக முக்கியமான பிஹேவியர்ஸ் இருக்குது ஆக்சுவலி இந்த நாசிஸ் கவுன்சிலிங்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து முக்கியமாக உங்களுடைய ஸ்பௌஸுக்கு அந்த மாதிரி நாசிஸ்ட் அஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா நீங்கள் கவுன்சிலிங் வருவீங்க இல்லையா ஸோ பல பேர்த்துடைய ஸ்பௌஸ் அதாவது அந்த நாசிஸ்ட் டேரெக்டாக என்ன பேசியிருக்கிறாங்க ஓகே அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கர ட்ராமாவாக இருக்கும் நான் வேறு ஒரு செக்ஷனில் இருக்கேன் சார் நான் அப்புறம் அவங்கள்ட்ட பேசுகிறேன் அப்படின்னா மாட்டாங்க இல்லை சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் வந்து என்னை வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க ஆக்சுவலாக ஏன்னா அவங்க ஸ்பௌஸ் வந்து கவுன்சிலிங் வந்திருப்பாங்க அது அவங்களுக்கு எப்படியோ தெரிய வந்திருக்கும் ஸோ அவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுறாங்கன்னா எங்கள்கிட்ட வந்து பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு அவங்க பேசக்கூடிய ஒரு கா மணி நேரமே என்னால் வந்து டாலெட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் அவரோடு குடும்பம் நடத்தக்கூடிய அவங்க கூடயே வந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து எவ்வளோ அன்ஃபார்ச்சுனேட் அப்படிங்கிறத என்னால் புரிந்து கொள்ள முடியாது மேட்டர் ஓகே ஸோ இது ஒன்றும் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது லெட் இட் பி கோ ஃபார் த மெடி மெடிகேஷன் இல்லையா மெடிடேஷன் மெடிடேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கூட நம்ம ரீச் பண்ண முடியாத அளவில் தான் இந்த நாசிஸ்ட் பிஹேவியர் அப்படிங்கிற இது இந்த நாசிஸ்ட் அபியூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்பது நம்மை வைத்திருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மெடிடேஷன் பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது இல்லையா நீங்கள் ரொம்ப அமைதியான ஒரு இடத்துல இருக்கணும் ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே வராத அளவுக்கு ஓரளவுக்கு அமைதியான ஒரு இடத்துல இருக்கணும் இல்லையா அமைதியான ஒரு ஒரு வாழ்க்கையை ஓரளவுக்கு அமைதியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மெடிடேஷனில் அடுத்தடுத்த கடத்துக்கு போய் ஃபைனலாக வந்து அந்த ஒரு நிர்வாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ரீச் பண்ண முடியும் ராஜயோகாலை போனீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அந்த மாதிரியான இடத்துலலாம் நீங்கள் ரீச் பண்ண முடியும் ஸோ வாழ்க்கைய வந்து இந்த மெடிடேஷன் பொறுத்த வரைக்கும் அது அதுக்கு யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அந்த வாழ்க்கையை பற்றி பலவிதமான ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒப்பீனியனை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த கோணத்தில் நீங்கள் வாழ்க்கையை பாருங்கள் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வாழ்க்கை பாருங்கள் அப்படின்னு பல விதமான விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க அப்படி சொல்லிக் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய மனசு என்ன பண்ணுவாங்க அந்த மெடிடேஷன் ஓரியன்டாக திருப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்வாங்க ஆனால் வெரி அன்ஃபார்ச்சுனேட் திங் என்ன தெரியுமா அவங்க என்ன தான் எந்த கோணத்தில் பார்த்தாலும் கூட வழிங்கிறது ஒரே ஒரு கோணத்தில் தான் இருக்குது இல்லையா எனக்கு வந்து குத்துனா எனக்கு வந்து அடித்தா ஒரு பின்னு வச்சு அவன் குத்திக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கலாம் நான் என்ன பண்ணுறேன் வாழ்க்கையை வேற ஒரு கா கோணத்தில் நான் அனுகிறேன் இல்லை அந்த வழியை வேறு மாதிரி நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன்னா எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் நம்மளோட பிரெயினுக்கு தெளிவாக தெரியும் நீங்கள் அடிவாட்டு அடிபட்டுக்கிட்டு இருக்கீங்கிறது நீங்கள் ஆகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ப்ளீடிங் வந்துக்கிட்டு இருக்கு இட்ஸ் காஸ்ட் மோஸ்ட் டேஞ்சரஸ் அப்படிங்கிறது தெரியும் அது நீங்கள் வேறு எந்த மாதிரி பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணீங்கனாலும் டேஞ்சரஸ் இஸ் அ டேஞ்சரஸ் இல்லையா டேஞ்சருங்கிறது டேஞ்சர் தானே அவங்களோட லைஃப்ங்கிறது ஸ்பாயில் ஆகிட்டு இருக்குங்கிறது உண்மை தானே நீங்கள் வேறு மாதிரி லைஃப்பை பார்க்கறதுனால மட்டும் லைஃப் என்பது மாறிவிட போவது கிடையாது மேட்டர் ஸோ அவங்க என்ன ஹெல்ப் பண்ணாலும் அப்கோர்ஸ் எஸ் அவங்க லாயலாக ஹெல்ப் பண்ணுறாங்க நாமளும் லாயலாக ட்ரை பண்ணுறோங்கிறது உண்மை தான் பட் அளவிற்கு ஒரு நாசிஸ்டை வந்து ஹேண்டில் பண்ணுற அளவிற்கான ஒரு விஷயமாக இது இல்லை மேட்டர் இது எப்படி அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு விளக்கு மாத்து குச்சியை எடுத்துக்கிட்டு இல்லையா அந்த தொடப்ப குச்சி இருக்குல்ல அந்த தொடப்ப குச்சியில் ஒன்று இருக்கும்ல இல்லையா ஒரு ஸ்ட்ரீட் தொடப்பெல்லாம் கூட்டுறதுக்கு ஒரு மாற்று குச்சி இருக்குல்ல அந்த ஒரு விளக்க குச்சியை எடுத்துக்கிட்டு ஒரு மதம் பிடித்த யானை வந்து ஹேண்டில் பண்ண போகிறதுக்கு சமம் இதெல்லாம் தூக்கி அறிஞ்சிடும் உங்களையும் தூக்கி அறிஞ்சிடும் இந்த இந்த குச்சியெல்லாம் எங்கே போகணும்னே தெரியாது அந்த அளவிற்கான ஒரு இன்வாலிட் டூலாகத்தான் மற்ற விஷயங்கள்லாம் வந்து ஆக்சுவலி உண்மையிலே யோகாங்கிறதும் மெடிடேஷனுங்கிறதும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட நாசிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுற ஒரு விஷயம் அதில் எடுத்துக்கும் பொழுது அதேமாதிரி நாசிஸ்ட்லேருந்து நம்ம விலகி வந்திருக்கோம் ஒரு அப்யூஸில் வந்து இப்போ தான் வெளியில் வந்திருக்கிறோம் இப்போ நம்மளை ஹீல் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம் அந்த நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நமக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால் அது வந்து பயன்படாத அளவிற்கு ஒரு இன்வாலிட் டூலாகத்தான் நாசிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய இந்த விஷயங்களில் போகிறதுங்கிறத அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டியதான் எனக்கு வேறு வழியே இல்லை திட்ஸ் மேட்டர் ஓகே அந்த மெடிக்கேஷன் அஃப்கோர்ஸ் எஸ் உங்களுக்கு நாசிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் போக அவங்க மெடிடேஷனுக்கு வர அவங்க ஒரு மெடிக்கேஷனுக்கு வரமாட்டாங்க இல்லையா நாம தான் அந்த மெடிடேஷன் ஓரியன்டான விஷயத்துக்குலாம் போக வேண்டியது இருக்குது இல்லையா மாத்திர ஒரியன்டான விஷயங்களுக்குலாம் நம்ம தான் போக வேண்டியது இல்லையா டஸ்அ மேட்டர் அப்படி போகும்பொழுது நான் வந்து நைட் நான் வந்து நல்லா தூங்குறதுக்காக நான் வந்து மெடிசன் போட்டுக்கிறேன் காலையில் எழுந்திரிச்சோடனே எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டான ஒரு நல்ல ஒரு இது வருது எப்பொழுதுமே அந்த நாசிஸ் பக்கத்துலேயே இருந்து என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறனால அல்லது த்ரூதோ ஃபோன் கால் மூலமாகவும் நீங்கள் பிரிஞ்சிருந்தாலும் கூட அவங்க எப்படியாவது உங்களை ரீச் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிகிட்டு பொழுது உங்களுக்குள்ள என்ன ஆயிருக்குனா பயங்கரமான ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போவீங்க இல்லையா அப்போது இந்த மாதிரியான மெடிக்கேஷன் அப்படிங்கிறது அதாவது நீங்கள் டேப்லெட் சாப்பிட்றீங்க சைக்காட்டிஸ்ட்டை போய் ஒரு டேப்லெட்டை வாங்கி நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது ஒரு டெம்பரவரியான ஒரு ரிலீஃபை உங்களுக்கு கொடுக்கலாம் நைட் நீங்கள் நல்லபடியாக தூங்க முடியும் மார்னிங் அந்த மாத்திரை போட்டிங்கன்னா ஒரு ஆறு மணிலேருந்து எட்டு ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் ரிலீஃபாக ஃபீல் பண்ண முடியும் பட் இந்த மெடிக்கேஷன் ஓரியன்டான எந்த விதமான மாத்திரைகளையும் நாசிஸ்டர் நேருக்கு நேராக ஹேண்டில் பண்ணும் அளவிற்கான உங்களுடைய ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் பயங்கரமாக சுரக்க வைக்கிற அளவுக்கான ஒரு விஷயங்களை இது கொடுத்து விட போவதே கிடையாது எனிட் அண்டர்ஸ்டாண்ட் அப்போ நம்ம வந்து மெடிகேஷனுக்கே போகக்கூடாது நம்ம சைக்காட்டிஸ்ட்டே போகலாம்னா தாராளமாக போகலாம் பட் இது அந்த நாசிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணணுங்கிற ஒரு நம்பிக்கைக்கு போகக்கூடாது அதான் தட்ஸ் வெரி வெரி திங் உங்களுக்கு தூக்கம் வரலையா நீங்கள் தாராளமாக போகலாம் நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கீங்க உங்களோட எமோஷன்ஸும் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல நீங்கள் மெடிகேஷன் போய் தான் ஆகணுங்கிற பட்சத்தில் தாராளமாக போகலாம் பட் எமோஷன்ஸை அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் உங்களை வந்து உங்களுடைய ஃபிசிக்கலி உங்களை வந்து சாந்தப்படுத்துவதற்கான வேலைகளை உங்களுடைய சைக்காட்ரிக் மெடிக்கேஷன் பார்க்குமே தவிர மற்றபடி வந்து நாசிஸ்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுற அளவிற்கான பவரை ஒரு மெடிக்கேஷன் என்பது கொடுத்து விடாது வினீட் அண்டர்ஸ்டாண்ட் த ஏன் என்ன அவ்வளோ பெரிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் வாட் வி நீ டு அண்டர்ஸ்டாண்ட் த திஸ் இஸ் வாட் வி கால் த காம்ப்ளக்சிட்டி ஆஃப் ட்ராமா நீங்கள் ஏதோ ஒரு சாதாரண ஒரு சண்டையை வந்து ஏதோ ஒரு 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 கணவன் மனைக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆக்சுவலாக வெளியில் உங்களை நினைக்கலாம் ப்ராபப்ளி நீங்கள் அந்த மாதிரி நினைச்சிருக்க மாட்டிங்கன்னு நான் நம்புறேன் இல்லையா ஸோ இது அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது ஈவன் ஒரு டஃபான ஒரு ஆளை வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு டஃப்பான டஃபான ஒரு கேரக்டர் அவரை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் அதை ஹேண்டிலே பண்ண முடியலை நம்ம டிப்ரஷன் அது இப்படியெல்லாம் நம்ம வந்து வெளிப்படையாக நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் மேலோட்டமாக நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம் ஆனால் உண்மையிலேயே அதை டீப்பாக பார்க்கும்போது வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் த ட்ராமா நம்மளுடைய மனசால ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு சுச்சுவேஷனை நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இட்ஸ் அ மேட்டர் அது யாராலையுமே டாலரேட் பண்ண முடியாது இப்போ கொண்டு போய் விட்டீங்க அப்படின்னாலும் என்னாலையும் டாலரேட் பண்ண முடியாது யாராலையுமே டாலரேட் பண்ண முடியாத யாராலையுமே ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு பயங்கரமான ஒரு சுச்சுவேஷனை நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ஐடென்டிட்டியாக அது தின்னுக்கிட்டே இருக்குது அதனால தான் இந்த ட்ராமாக்குள்ளெல்லாம் மாட்டிக்கிட்டு நம்ம வந்து நம்ம நினைக்கிறது சரியாக தப்பா ஈவன் இப்போ இந்த கவுன்சிலிங்லாம் போகலான்னா நம்ம கவுன்சிலிங் போகலான்னு நினைக்கிறது சரியாக தப்பா இந்த விஷயத்துக்கு போகலாங்கிறது இப்படி பலவதமான குழப்பம் நமக்குள்ளே இருக்கிறதுக்கான காரணங்கிறது நம்ம ஐடென்டிட்டியே இல்லாமல் நமக்கு வந்து போகிறதுக்கான காரணங்கள் அப்படிங்கிறது வி ஆர் சஃபர்டு பை த ட்ராமா ஸோ அந்த மாதிரி ட்ராமாவால் பாதிக்கப்பட்ட மிக அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்கு நம்ம இருக்கிறனால இந்த மேலே இருக்கக்கூடிய விதமான டூலும் நமக்கு பெரிய அளவில் யூஸ் ஆகிறது இல்லை இதெல்லாம் ஒரு சப்ளிமெண்ட்டாக வந்து யூஸ் ஆகலாம் ஓகே இப்போ ஜிம்முக்கு பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்டில் கொடுக்குறாங்களே அந்த மாதிரி ஒரு சப்ளிமெண்ட்டாக இது பண்ணணும் பட் இது ஒரு மெயின் இன்கிரீடியண்ட்டாக இது வந்து கண்டிப்பாக இருக்காது இது ஒரு மெயினான ஒரு டூலாக யூஸ் பண்ண முடியாதுங்கிறது தான் அன்ஃபார்ச்சுனேட்டாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அளவிற்கு இந்த ட்ராமாங்கிறது அந்தளவுக்கான பிரச்சனைகள் இருக்குது இதில் மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறது இதெல்லாம் ஏன் வந்து அந்தளவுக்கு இன்வாலிடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பிகாஸ் நன் ஆஃப் நன் ஆஃப் திஸ் ஏபோ நெவர் அண்டர்ஸ்டாண்டிங் அவர் எமோஷன்ஸ் நெவர் அட்ரஸிங் அவர் எமோஷன்ஸ் ஒரு ட்ராமாவால் பாதிக்கப்பட்டிருக்கோம்ல அந்த எமோஷன்ஸ்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அந்த எமோஷன்ஸை நம்ம போய் டச் பண்ணாட்டா முதல்ல அந்த அந்த எமோஷன்ஸ்லாம் இன்னொருத்தவங்களால் வந்து அது புரிஞ்சு கொள்ளப்பட்டால்தான் அவங்க அந்த ஒரு விஷயத்தை வந்து அதுக்கான ஒரு கன்க்ளூஷனை அதுக்கான ஒரு ஐடியாவை கொடுக்க முடியும் நீங்கள் யோகாவுக்கு போகிறீங்கனாலோ ஒரு மெடிடேஷனுக்கு போகிறீங்கனாலோ அந்த ஒரு குருக்கிட்ட போகிறீங்கனாலோ இந்த எமோஷன்ஸ்லாம் அவங்களால் புரிந்து கொள்ள முடியாது வெரிசென் உங்களுக்கு சோகம் இருக்குதுங்கிறதை அவங்க புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு இதில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கீங்கிறத மேலோட்டமாக அவங்களால் புரிஞ்சிக்க முடியும் அவ்வளோதான் அவங்களால செய்ய முடியும் ஸோ எந்த ஒரு விஷயங்களும் நம்மளுடைய உணர்வுகளை நேருக்கு நேராக அதோ அந்த ட்ராமா ஃபோக்கஸ்டு அந்த ஓரியன்டான அந்த உணர்வுகளை அந்த ட்ராமா ஃபோக்கஸ்டு எமோஷன்ஸை யாரும் அட்ரஸ் அட்ரெஸ் பண்ணுறதில்லைங்கிறதான் மிக அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம் அதனால தான் என்னாகுது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் இன்வேலிடாக இருக்கிறது சம்மேன் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொன்னால் இப்போ நமக்கு ஒரு அடிபட்டுருக்குன்னு சொன்னால் நம்ம நான் அடிபடுறதை வந்து மைண்ட் பண்ணாமல் மற்ற காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்ததுனால எனக்கு என்ன பிரயோஜனம் இல்லையா ஸோ ஐ நீட் டு கோ ஃபார் இட் என்ன செய்யணும்னு சொன்னால் எனக்கு எங்கே அடிபட்டிருக்கோ அந்த ஒரு இடத்த வந்து ஃபஸ்ட்டு அவங்க அட்ரஸ் பண்ணணும் ஓகே இங்கே தான் அட்ரஸ் இங்கே தான் வந்து அடிபட்டிருக்காங்க அவங்களுக்கு அதனுடைய டெப்த் என்னங்கிறது அவங்க வந்து அதை பார்க்கணும் அதுக்கப்புறம் அதை ட்ரெஸ்ஸிங் பண்ணலாமா வேணாமாங்கிறது பார்க்கணும் அப்படி தானே உன்ஸை வந்து நம்ம க்ளியர் பண்ண முடியும் அவங்க வேறு விஷயங்களை கொடுக்கறதுனால நமக்கு எந்த விதமான பிரயோஜனங்களும் வரப்போவதில்லை இட்ஸ் மேட்டர் அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து பல வருஷங்களாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கனாலும் கூட இந்த மாதிரி ஒரு ட்ராமாவிலேருந்து உங்களால் வெளிவர முடியாத அளவிற்கு இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது இந்த ஹீலிங் மெத்தட் அப்படிங்கிறது மற்ற விஷயங்களுக்கெல்லாம் அது ஒரு வேலை பயன்படலாம் பட்டு நாசு ஸ்டோரியேட்டடான விஷயங்களுக்கு அது பயன்படலைங்கிறது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது ஓகே தட் இஸ் ஹாவ் தே ஆர் நாட் அட்ரஸிங் த அவர் எமோஷன்ஸ் அண்ட் தே ஆர் நாட் டச்சிங் அவர் ஹாட் பாட் ஹாட் ஸ்பாட்ஸ் நம்ம எங்கே ஃபீல் பண்ணுறோங்கிற அந்த ஃபீலிங்கில் அவர்கள் வந்து டச் பண்ணாதனால ஸோ தர் இஸ் தர் இஸ் நோ சான்ஸ் டு ஹாவ் அ ஹீலிங் டச் தட்ஸ் அ மேட்டர் தென் வாட் குட் பி த ஹீலிங் டூல் உண்மையிலேயே பர்ஃபெக்டாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவதற்கு எந்த மாதிரியான டூல் அப்படிங்கிறது எந்த மாதிரியான விஷயங்களையும் நாம் கைகொள்ள வேண்டும் அப்படின்னா திஸ் இஸ் வாட் வி நேட்டு அண்டர்ஸ்டாண்ட் தட் வி நைடு கோ ஃபார் த ட்ராமா ஃபோக்கஸ்டு கோஆர்னேட்டிவ் பிஹேவியல் தெரப்பி டிஎஃப் சிப்டின்னு சொல்லுவாங்க ட்ராமா ஃபோக்கஸ்டு காங்கனேட்டிவ் காங்கனேட்டிவ் பிஹேவியர் தரப்பின என்ன காகுனேட்டிவ் பிஹேவியர் அப்படின்னு சொன்னாலே என்ன நம்முடைய அறிவு சார்ந்த பிஹேவியர்கிறது நம்மளோட எமோஷன்ஸ்னால் பல விதமான விஷயங்களால நம்ம அரஸ்ட் ஆயிருக்கிறனால பல நேரங்களில் நம்மளால் அறிவு சார்ந்து யோசிக்கவே முடியல இல்லையா நாம் யோசிக்கிறதுங்கிறது சரியாக தப்பாங்கிறத நாமளே யோசிக்கிறது இல்லை நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன காரணம் எங்கே நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி எந்த விதமான விஷயங்கள் நமக்கு தெரியாத அளவு இருக்குது இந்த எமோஷனல் ஃபாக் நம்மளை சுற்றி இருக்குது அப்போ அதனால் வந்து நான் பயங்கரமான ஒரு டிப்ரெஷனில் இருக்கேன் அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு வினீ டு ட்ரா வினிட் ஹாவ் த ட்ராமா ஃபோக்கஸ்ட் காகனேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி இந்த காவனேட்டிவ் பிஹேவியர் நமக்குள்ளே வளர்க்கணும் எப்படின்னா இந்த ட்ராமா ஃபோக்கஸ்டு இந்த ட்ராமா உண்மையிலேயே நம்ம என்ன பண்ணுகிறது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்ங்கிறது நமக்குள்ளே வரணும் எந்தெந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த ட்ராமாவிலேருந்து வெளிவராமல் எந்தெந்த விஷயங்கள் என்னை தடுத்துக்கிட்டு இருக்குது பல பேர் அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறதே இல்லை எனக்கு நாசிஸ்ட் அப்யூஸ் இருக்குது இதை வந்து எல்லோரும் குடும்பப்படுத்துகிறாங்க குடும்பப்படுத்துகிறாங்க நான் கத்திக்கிட்டு தான் இருக்கிறேன் ஏதோ ஒரு இருந்து நான் கத்துறது போல் நான் கத்திக்கிட்டு தான் இருக்கிறேன் மற்றபடி அது எந்த ஒரு விஷயத்த நானே வந்து மேலே வரணுங்கிற மாதிரியான எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் இருந்தாலும் கூட எல்லா கதவுகளையும் நான் ஏன் அடைச்சிக்கிறேங்கிற ஒரு விஷயங்கிறது எனக்கு தெரியவே இல்லை ஏன் என்னோடய எமோஷன்ஸ் அப்படியெல்லாம் செய்ய வைக்கிதுங்கிறது எனக்கு தெரியவே இல்லை ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தான் வி ஆர் கோயிங் டு கவர் திஸ் காமனேட்டிவ் பிஹேவியர் தரப்பு இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான் சேம் இந்த கவுன்சிலிங் செக்ஷன்லேயே வந்து இந்த விஷயத்த எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து என்ன போகிறோம் அப்படின்னு சொன்னால் டேரெக்ட் பண்ண போகிறோம் திட்ஸ் மேட்டர் ஓகே ட்ரீம் அனலைசிஸ் இந்த சைக்கோடானமிக் தெரப்பி அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் மூலமாக வந்து நம்ம என்ன செய்வோன்னா வி நீட் டு அனலைஸ் யுவர் ட்ரீம் ஏன்னா ட்ரீம்ஸ் என்றைக்குமே உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து மாற்றி சொல்லாது உங்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்குதோ அதுதான் உங்களுடைய ட்ரீம் அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம் அனலைஸ் பண்ணும்பொழுது எந்த அளவுக்கு உங்களுடைய வே ஆஃப் தாட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த தாட்ஸை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு இது நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் தட்ஸ் அ மேட்டர் ஓகே இதெல்லாம் என்ன செய்வோம்னா நம்மளுடைய கவுன்சிலிங் செக்ஷனில் அதெல்லாம் செய்வோன்னு சொல்கிறோம் இன்சைட் ஆஃப் த அன்கான்ஷியஸ் ப்ராசஸ் எஸ் இந்த ட்ராமாங்கிறது நம்மளை உள்ளே வந்து நமக்குள்ள ஏதோ பலவிதமான ஒரு ட்ராமேட்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்குல்ல அதோடு சேர்ந்து வந்து இது எந்த மாதிரியான ஒரு கா ஒரு அதுக்கு நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது ஏன் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம் அப்போ நமக்குள்ள அன்கான்ஷியஸ் ப்ராசஸ் நம்மளோட அன்கான்சியஸ் பிலீவ்ஸ் என்னவாக இருக்குது இந்த விஷயத்தில் வந்து வெளில போகணும் அப்படின்னு சொன்னால் நம்மளை வந்து யாருமே காப்பாற்ற மாட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோமா இல்லை இது ஒன்று தான் நமக்கு ஒரே ஒரு வழி இது இப்படி தான் நம்ம வாழணும்னு சொல்லிட்டு நாமளே நம்மளுடைய வாழ்க்கையை ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கோமா இந்த மாதிரியான அன்கான்ஷியஸான பல விதமான விஷயங்கள் இருக்குது இது எல்லாத்தையும் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் இந்த த கவுன்சிலிங் ஓகே கவுன்சிலிங் வில் பி தி பெஸ்ட் வே தட்ஸ் அ மேட்டர் ஸோ இதெல்லாம் எங்களுடைய நம்பர் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம டேரக்டாக என்ன பண்ண முடியாதுன்னா ஏன்னால் உங்களை உங்களுடைய சுச்சுவேஷன் அனலைஸ் பண்ணாமல் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து என்ன பண்ண முடியாது நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியாது இட்ஸ் அ பிக் ப்ராசஸ் ஓகே ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிட முடியும் அப்படின்னா அது கண்டிப்பாக முடியாது இட்ஸ் அ மேட்டர் என்னால் சொல்ல முடியும் முடியுமாட்டோம் அதை நம்மளால் வந்து என்ன பண்ணிக்க முடியாது ட்ரெயின் பண்ணிக்க முடியாது அதுலேருந்து நம்மளால் வெளியில் வர முடியாது தட்ஸ் அ மேட்டர் ஸோ ஸோ கோ ஃபார் கவுன்சிலிங் இதான் எங்களுடைய நம்பர் ஜாரணமாக நீங்கள் ஒரு ஆன்லைன் கவுன்சிலிங்காக கால் பண்ணலாம் ஐ வில் கிவ் த கவுன்சிலிங் டோன்ட் வரி திட்ஸ் அ மேட்டர் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் தியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல் தட் இஸ் வாட்